அன்பு சகோதரர்களே, என் பாசத்திற்குரிய உடன்பிறப்புகளே, அதே போல இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மதரசாவினுடைய சங்கிக்குரிய பாசத்திற்குரிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லா இந்த 12 நாட்கள் மிக சிறப்பாக பல்வேறு தலைப்புகளிலே சங்கிக்குரிய உலமா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் அவருடைய வரலாற்றிலிருந்து ஒரு பெரிய ஒரு தொகுப்பை தர வேண்டும் என்ற ஒரு நியாயமான ஆசை நமக்கு இருந்தது. ஆனால் தண்ணீர் பிரச்சனை, அதனால நீண்ட நேரம் பல பேருக்கு பல விஷயங்கள் சிரமம் தாங்கிக் கொண்டிருப்பது. என்ன காரணத்தினாலும் நாம் ஒரு, அதாவது தண்ணீர் பிரச்சனை என்றவுடன் எனக்கு ஞாபகம் வந்த ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நிறைவுக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். மகரிபு நேரம் தான், உது செய்வதற்காக வெளியே போன போது பைப்பிலே தண்ணீர் வரவில்லை, உள்ளேயும் போய் பார்த்தால் தண்ணீர் வரவில்லை. உது செய்வதற்கு இப்பொழுது தண்ணீர் வேண்டுமே என்ற கவலை வந்தபோதுதான் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றிலே ஒரு துளி ஞாபகத்திற்கு வந்தது. இதே போல் தான் ஒரு நாள் உது செய்வதற்கும் குளிப்பதற்கு அல்ல, குடிப்பதற்கு கூட சரியான ஒரு தண்ணீர் இல்லாத பிரச்சனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஏற்பட்ட பொழுது என்ன நடந்தது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஒரு போர்க்களம், அந்த போர்க்களத்தில் சண்டைக்கு போய்விட்டு திரும்புகிற வழியிலே 1500 அருமை தோழர்கள் சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்கி இருக்கிற போது கொண்டு போன உணவும் தண்ணீரும் பற்றாமல் போய் ஒரு கட்டத்திலே உது செய்வதற்கு தண்ணீர் இல்லை என்பதல்ல, குடிப்பதற்கு கூட மிக குறைந்த குறைந்த மிக குறைந்த தண்ணீர் தான் இருந்தது. ஒரு 5-10 நபர்கள் கூட குடிக்க முடியுமா என்கிற நிலை. 1500 பேர் இருக்கிறார்கள் அருமை தோழர்கள். தண்ணீர் சரியான தாகம் எடுத்து நான் வறண்டி சில பேருக்கு உயிர் போகிற கடைசி நிலை. உடனே இந்த இக்கட்டை புரிந்து கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார் என்றால், யாரிடத்திலே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறதோ அதை கொண்டு வாருங்கள் என்று ஒரு பாத்திரத்தை முன்னாலே வைத்தார்கள். அதிலே சின்ன அளவு தண்ணீர் தான் இருந்தது. அதிலே வரக்கத்துக்காக துவா செய்து விட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த விரலை நீட்டுகிறார்கள். என்ன ஆச்சரியம், இந்த இரண்டு விரல்களுக்கு இடையில் இருந்து தண்ணீர் அப்படியே பொங்கி வழிகிறது, வீறிட்டு ஓடுகிறது தண்ணீர், கசியவில்லை தண்ணீர். இரண்டு விரல்களுக்கு இடையில் இருந்து பெருமானாருடைய புனிதமான அந்த கரத்தில் இருந்து, கையில் இருந்து தண்ணீர் அப்படியே பீரிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது, பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒவ்வொரு சஹாபியும் வந்து குடிக்கிறார்கள், அதற்கு பிறகு உது செய்கிறார்கள். 1500 அருமை தோழர்களும் உது செய்து முடித்து, சில பேருக்கு கடுமையான குளிப்பு இருந்தது குளித்து முடித்து, பல பேர் தாகம் தீர தண்ணீர் எல்லாம் குடித்ததற்கு பிறகு கூட அந்த பாத்திரத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட குறையவில்லை. அதற்கு பிறகு தண்ணீர் போதும் என்கிற போதுதான் தண்ணீர் நிற்கிறது என்று சொன்னால், கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தண்ணீர் வரலாறு அதிசயம் என்று நாம் பேசுகிறோம். அது ஒரு வகையான மூஜிஸா அற்புதம் தான், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் இது பெரிய அற்புதம் என்பதை நாம் ஒப்புக்கொண்டாகவே. ஏன்னா பாறையிலிருந்து கல்லிலிருந்து தண்ணி வருவது ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. உலகத்தில் ஓடக்கூடிய எல்லா சுங்கையும் நதிகளும் ஆறுகளும் எங்கிருந்து தான் பிறக்கிறது? பாறை மலையிலிருந்து பிறப்படுத்து பாறையிலிருந்து பொங்கித்தான் கீழே வருகிறது நதியாக ஆறாக என்று சொன்னால், அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகிறான், வைன்ன மின்காலமா எத்த பச்சிரு மின்கள் அன்றார், உலகத்திலே பல கல் இருக்கிறது, பாறைகள் இருக்கிறது, அந்த கல்லில் இருந்து ஆறுகள் பொங்கி வருகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே பாறை என்று சொன்னாலே, மலை என்று சொன்னாலே அதனுடைய இயல்பான தன்மை அங்கிருந்து தண்ணீர் வரத்தான் செய்யும். ஆனால் நினைத்த நேரத்தில் மூசா நபிக்கு கொண்டு வர முடிந்தது என்பது ஒரு ஆச்சரியம், அவ்வளவுதான். தேவைப்பட்ட போது பாறையில் அடித்தார்கள், தண்ணீர் வந்தது, இது ஒரு ஆச்சரியம். ஆனால் பாறையிலிருந்து தண்ணீர் வரவே முடியாத என்றால் முடியும், விரலில் இருந்து தண்ணீர் வர முடியுமா? அது வர முடியும். விரலில் இருந்து தண்ணீர் வந்தது என்பது அது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அதிசயம். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி காட்டினார் என்பதுதான் நமக்கு காட்சியாக இருக்கிறது. இன்னும் சில நேரங்களிலே பால் குடிப்பதற்கு ஒரு சின்ன அளவுதான் பால் இருந்திருக்கிறது ஒரு கிண்ணத்திலே, அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கத்திற்காக துவா செய்து விட்டு
எல்லோரும் வரிசையில் வந்து குடியுங்கள் என்று சொன்னார்கள். எல்லா தோழர்களும் குடித்து முடித்து அபூஹுரைரா, இந்த பாலில் இருந்து நீங்களும் குடியுங்கள். யா ரசூலல்லாஹ், நான் குடித்தால் தங்களுக்கு குடியுங்கள். அபூஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் குடித்தேன் குடித்தேன், வயிறு நிரம்ப குடித்தேன். யா ரசூலல்லாஹ், போதும் என்று சொல்கிற அளவுக்கு நான் குடித்ததற்கு பிறகு பார்க்கிறேன் அந்த பால் அப்படியே இருந்தது என்று சொன்னால், இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை நாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பார்த்து அதைத்தான் சொல்கிறார்கள், ஆயாத்துகு வல் முஜிசாத்து கதீரத்துன், அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட முஜிசாக்களும் அற்புதங்களும் கொஞ்சமா நஞ்சமா. அல் பதுரு சுக்கபி அம்ரிஹி, அவர்கள் விரலை நீட்டினார்கள், சந்திரன் இரண்டாக பிளந்தது. வஷம்சி இது கரபத்து லகு ருத்தத் பி கைரி தரத்துதி. நாம ஓதுன இப்ப மௌலி தான், மௌலி என்ன இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. ஒரு தடவை சூரியன் மறைய கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், அதே விரலை வைத்து நீ மறையாதே என்று சொன்னார்கள். மறைய வேண்டிய நேரத்தில் மறையாமல் நபி அவர்களுடைய கட்டளைக்காக தாமதித்து பிறகு மறைந்ததே. இதெல்லாம் சந்திரனிலும் சூரியனிலும் அவர்களால் ஏற்பட்ட அற்புதங்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். வல் வஹிஷு வல் அஷிஜாரு கது சஜரத்துலஹு, காட்டிலே இருக்கிற மிருகங்கள் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவர்கள் அழைத்தால் உடனே ஓடி வந்தது, மரங்கள் ஓடி வந்தது. ஒரு மரத்தை அழைக்கிறார்கள், அந்த மரம் தன் வேர்களை பிடுங்கிக் கொண்டு நடந்து வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கால் பாதத்திலே பணிந்து விட்டு மறுபடியும் போ என்று சொன்ன போது போனது என்று சொன்னால், இப்படி ஏராளமான அதிசயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறோம். அது மாதிரியான பல அதிசயங்கள். அதிலே ஒரு அதிசயம் என்னன்னா, நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹைபர் போர்க்கள டயத்துல வந்து ஒரு யூத பெண்மணி விருந்துக்கு அழைக்கிறார். அப்படி விருந்துக்கு அழைத்த போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை தோழர்களும் அங்கே போனார்கள். யார் விருந்துக்கு அழைத்தாலும் மதிப்பு கொடுத்து போவார்கள், அது பெருமானாருடைய வழக்கம். அப்படி சாப்பிடுவதற்கு அமர்ந்து சாப்பிடுவதற்காக அந்த இறைச்சி துண்டையும் வாயில் எடுத்து வைத்த அந்த வினாடி தான் ஜிப்ரீல் வந்து சொன்னார்கள் என்று தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஹதீஸிலே இன்னொரு ஹதீஸிலே தெளிவாக இருக்கிறது, ஜிப்ரீல் வருவதற்கு முன்பே அந்த இறைச்சி துண்டு பேசியது. உடனே நபிகள் நாயகம் சொல்லதான், நிறுத்துங்க யாரும் சாப்பிடாதீங்க, நிறுத்துங்க யாரும் சாப்பிடாதீங்க, ஏன்னா அந்த தட்டிலே பொறித்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த இறைச்சி இந்த கறி சொல்லுகிறது எனக்கு விஷத்தை தடவி இருக்கிறார் இந்த பெண்மணி என்று. அதுதான் இறந்து போன அறுக்கப்பட்ட ஒரு ஆட்டினுடைய இறைச்சி அது துடி துடித்து பேசி இருக்கிறது என்பது நமக்கு ஆச்சரியம். இந்த கிதாபு ஷிஃபா என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கிதாபு, அதிலே நபிகள் நாயகம் சொல்லதாசனுடைய வாழ்க்கையிலே நடந்த அற்புதமான பல விஷயங்களை எழுதுகிறார். அதில் ஒரு விஷயம் என்ன பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்காகவெல்லாம் இறைவனிடத்திலே கையேந்தினார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையிலே சிறப்பாக இருந்தார். யாருக்கு துவா செய்தாலும் உடனே கபூல். நாயகத்தினுடைய ஒரு துவாவை கூட நான் அல்லாஹு தஆலா மறுக்கவே இல்லை. அண்ணலின் விருப்பமே அல்லாஹ்வின் விருப்பம் என்றுதான் இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி யாருக்கெல்லாம் துவா செஞ்சாங்க, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. அவருடைய அந்த பணிவிடையை பார்த்து விட்டு அந்த அம்மா போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் அனஸ் உங்களுடைய ஹாதிம், இந்த ஹாதிம் இவருக்கு நீங்கள் துவா செய்யுங்கள் கேட்டுக்கொண்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறாங்க, அல்லாஹும் அக்திர் மாலகு வ வலதகு வ பாரிக் லகு ஃபீமா அதைத்தம், யா அல்லாஹ், இந்த அனஸுக்கு அதிகமான பொருள் வளத்தை அள்ளி வழங்கு, அவருடைய பொருளிலே பறக்கச்சி, வ வலது அதிகமான குழந்தைகளை கொடு, இவருக்கு நீ என்ன கொடுத்தாலும் அதிலே என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. மூணே முத்தான வார்த்தைகள், மூணு வார்த்தைகள் தான். அதுக்கு பிறகு அனசுக்கு என்ன நடந்தது தெரியுமா, அந்த அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கேட்ட அந்த துவாவை அல்லாஹ் எப்படியெல்லாம் அங்கீகரித்தான் என்றால், சில நாட்களுக்குள்ளே இன்ன மாளிகையில கத்தீரும், என்னுடைய செல்வமெல்லாம் அப்படியே பெருக்கெடுத்தது, அதிகமான சொத்து சுகங்கள் வந்து சேர்ந்தது. என்னுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து எங்கள் பெரிய வீட்டிலே 100 பேர் வாழ்ந்தோம் நாங்கள். அவ்வளவு மக்கள் செல்வத்தை எல்லாம் எனக்கு கொடுத்தான். மட்டுமல்ல, ஆயுசி எல்லாம் நீளமாக்கி விட்டான். அவர் சொல்கிறார், அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹ் மிக நீண்ட காலம் இந்த உலகில் என்னை வாழ வைத்து பிறகு எடுத்தான். எந்த அளவுக்கு நீண்ட காலம் வாழ வைத்தான் என்றால், என் கையினாலேயே என்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளை நான் அடக்கம் செய்திருக்கிறேன். என் கையினாலே என்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் 100 பேரையும் நான் அடக்கம் செய்து விட்டுத்தான் நான் மௌத்தானேன் என்று சொன்னால், அல்லாஹ் எனக்கு எவ்வளோ பெரிய சிறப்பை அடக்கம் செய்திருக்கிறேன் என்று வாழ்நாளில் அவர் சொன்னார். அதற்கு பிறகுதான் அவர் மௌத்தானார் என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அற்புதமான துவா.
அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு கேட்ட ஒரு துஆ சின்ன வார்த்தை தான், அல்லாஹும் அக்திர் மா யா அல்லாஹ் இவருடைய பொருளாதாரத்திலே நீ பரக்கச் செய்து கேட்டார், அவ்வளவுதான். என்ன ஆனது, மதீனாவுக்கு போகிற போது கையிலே நயா பைசா கூட இல்லையே. அப்படி போன அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு நாலே வருடத்தில் அந்த பனு கைனுக்கா மார்க்கெட் அந்த சந்தையே விலைக்கு வாங்குகிற அளவுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய செல்வத்தை கொடுத்தான் என்றால் அவர் சொல்லுகிறார், ஆச்சரியமாக இருக்கிறது, நான் என்ன தொட்டாலும் அது எனக்கு உடனே கை வந்து விடுகிறது. எந்த ஒரு பொருளை நான் விற்கணும் விற்கணும் வாங்கணும் நினைச்சாலும் அதில் ஒரு பெரிய லாபத்தை எல்லாம் எனக்கு கொடுத்து விடுகிறார். இவ்வளவுக்கு ஒரு 100 ஒட்டகத்தை வாங்குவாங்க, 100 ஒட்டகத்தை வாங்கி வாங்கின விலைக்கே கொடுப்பாங்க. ஆச்சரியம் இல்லை, 100 ஒட்டகத்தை வாங்குறாங்க, விலைக்கே கொடுக்குறாங்க. யார் செய்வா, எந்த வியாபாரி உலகத்தில் யாராவது ஒரு வியாபாரியை காட்டுங்க வாங்கின விலைக்கே கொடுக்குறவர். இவர் வாங்கின விலைக்கே கொடுப்பார், ஆனால் பெரிய பணக்காரனார். எப்படி? அவரிடத்தில் கேட்டார்கள், என்னங்க வாங்கின விலைக்கு அப்படியே கொடுக்குறீங்க, எப்படி நீ உங்களுக்கு பறக்கத்து வருகிறது? சொன்னார், நான் வாங்குவேன், ஒட்டகத்தை வாங்குகிற விலைக்கு தான் கொடுக்குறேன், ஆனால் வாங்கும் போது அந்த கயிறும் சேர்ந்திருக்கும் இல்லையா, ஒட்டகத்தினுடைய மூக்கில் உள்ள கயிறு, அந்த கயிறை எடுத்துக்கொண்டு ஒட்டகத்தையும் விற்பேன், ஆனால் வாங்கின விலைக்கே கொடுக்குறேன் இல்லையா. 100 கயிறு என்றால் என்னாச்சு, ஒரு கயிறு ஒரு திருகம் என்றால் ஒரு 5 நிமிஷத்தில் 100 திருகம் என் கைக்கு வந்துவிடும். இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த டெக்னிக் என்று அவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, மிக குறைந்த விலையில் மக்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அப்படி அவர் கொடுத்த காரணத்தினாலே அல்லாஹ் அவருடைய நல்ல எண்ணத்தின் காரணமாக அதிகமான பறக்கத்தை அள்ளி கொடுத்தான், இந்த அளவுக்கு அள்ளி கொடுத்தான் என்று சொன்னால் நாம் பார்க்கிறோம். ஒரு தடவை 100 ஒட்டகங்கள் நிறைய மதீனாவுடைய மதீனா முழுவதும் ஒட்டகங்கள் நிறைய சொத்துக்கள் வந்து நிற்கிறது, 100 ஒட்டகங்கள் அணிவகுத்து நிற்கிறது. அந்த ஒட்டகத்திற்கு மேலே ஏராளமான பொதி மூட்டைகள் இருக்கிறது எல்லாமே. இது யாருடைய சொத்து என்று கேட்கிற போது இதுதான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப்புடைய சொத்து. அப்படியா, இவ்வளவு சொத்தையும் அவர் எப்படி சம்பாதித்தார் என்றெல்லாம் மக்கள் பேசிக் கொண்டார்கள். அப்பொழுதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், ஆயிஷா நாயகி சொன்னார்கள், யாரும் அவருடைய சம்பாத்தியத்தை பற்றி தப்பாக சொல்லாதீர்கள், ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் சொர்க்கவாசி என்று. அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் சொர்க்கவாசி என்று இந்த உலகத்திலேயே உத்தம நபி அவர்களால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட உத்தமான ஒரு தோழர், எனவே அவர் நியாயமாகத்தான் சம்பாதித்திருப்பார் என்று சொன்னவன இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்டு அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஓடி வந்து, ஆயிஷா அவர்களே, ரசூலுல்லாஹ் என்னை குறித்து அப்படியா சொன்னார்கள், நான் சொர்க்கவாசியா என்றா கண்மணி நாயகம் சொன்னார்கள், ஆமாம் உங்களைத்தான் சொன்னார்கள். இந்த ஒரு வார்த்தைக்காக அந்த 100 ஒட்டகமும் அந்த 100 ஒட்டகத்திலே இருக்கிற அனைத்து சொத்துக்களையும் நான் அல்லாஹ்வுக்காக சதக்கா செய்கிறேன் என்று சொன்னார். இப்படியெல்லாம் சதக்கா செய்ததற்கு பிறகு கூட அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் வஃபாத்தாகிற போதே அன்னாருடைய 4 மனைவிமார்களுக்கு கிடைச்ச சொத்து எவ்வளவு தெரியுமா, ஒவ்வொரு மனைவிக்கு 80,000 தீனார் பொற்காசுகள், ஒவ்வொரு மனைவிக்கும் 80,000 தீனார் பொற்காசுகள் சொத்தாக கிடைக்கிறது. இப்போ பிள்ளைகளுக்கு மனைவிக்கு எவ்வளோ என்று சொன்னால் பிள்ளைக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா சதக்கா எவ்வளோ பண்ணியிருப்பாரு, அவருடைய சொத்து மொத்தம் எவ்வளவு, 80,000 தீனார்னா இன்னைக்கு நம்ம எத்தனை ஜீரோ போடுறோம் தெரியாது, இன்னைக்குள்ள சொத்து மதிப்பு எத்தனை ஜீரோ போடுறோம் தெரியாது, அவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய்கள் ஒவ்வொரு மனைவிக்கும் சொத்தாக கிடைத்திருக்கிறதுனால் அவர் ஒரு தடவை கவலைப்பட்டார், அல்லாஹ் இவ்வளவு செல்வத்தை கொண்டு வந்து என்ன சேர்க்கிறானே, நான் நாளைக்கு மறுமையில் எப்படி பதில் சொல்வேன், இவ்வளவு சொத்துக்கும் நான் கணக்கு காட்டிவிட்டு தான் நான் சொர்க்கம் சார்ந்தால் தாமதமாகுமே, நான் சொர்க்கம் போவதற்கு லேட் ஆகுமே, நான் என்ன செய்வேன். அவர் அழுகிற போதுதான் உம்மு சல்மா ரலியல்லாஹு சொன்னார்கள், நீங்களே அழுக வேண்டும், முறையாக சம்பாதிக்க செலவழிக்கிறீர்கள், என்ன வந்தாலும் சதக்கா செய்கிறீர்கள், இவ்வளவு அள்ளி அள்ளி கொடுக்கிறீர்கள், உங்களால் மதீனாவில் மட்டும் 30 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, 30 குடும்பங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் தான் அவருடைய அவருக்கு வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் எத்தனையோ அடிமைகளை வாங்கி உரிமையிடுகிறீர்கள், எந்த போருக்கு எந்த நிதி கேட்டாலும் நன்கொடை கேட்டாலும் உடனே எடுத்து கொடுக்கிறீர்கள், நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா கேட்டவர்களால் இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு துவா செய்தாலும் அது உடனே கபூல், வாழ்க்கையிலே பெரிய மாற்றம். அது மட்டுமல்ல, பாருங்க அபு கத்தாதா ரலியல்லாஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா கேட்டாங்க, அஃப்லஹ வஜுக, ஒரு வார்த்தை தாங்க, அஃப்லஹ வஜுவுக்கு, அல்லாஹ் முகத்தை வெற்றியாக்கி வைப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அஃப்லஹ வஜுவுக்க, அல்லாஹ் முகத்தை வெற்றியாக்கி வைப்பான், அல்லாஹும் பாரிக் லஹு ஃபீ ஷஅரிஹி வ பஷரி, யா அல்லாஹ் அவருடைய முடியிலும் அவருடைய தோல் மேனியிலும் பறக்க செய்வாயா. என்ன ஆனது தெரியுமா, இந்த ஒரு வார்த்தையினுடைய பலன் என்ன தெரியுமா, அவர் வந்து 70 வயசிலே அவர் வஃபாத்தாகிறார், 70 வயசில் ஒப்பாத்தாகிறார் என்பது ஆச்சரியம் அல்ல, அந்த நேரத்தில் கூட அவருடைய ஒரு முடி வெள்ளையாகவில்லை,
ஒரு தோல் சுருக்கம் இல்லை, தோல் சுருங்க 70 வயசுல ஒரு தோல் சுருக்கம் ஏற்படவில்லை, முகத்திலே ஒரு கரும் புள்ளி இல்லை. 18 வயது வாலிபர் எப்படி இருப்பாரோ அதை விட பளபளப்பாக இருக்கிறார். ஒரு முடி கூட நரைக்கவில்லை 70 வயதிலே என்று சொன்னால் எவ்வளவு ஒரு இளமை அல்லாஹு தஆலா கொடுத்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சார், அல்லாஹும்ம ஃபக்கீஹு ஃபித்தீன். இப்னு அப்பாஸ் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு தண்ணி கொடுக்கிறது ஹிதுமத் செய்து அந்த அன்பை பெற்று துவாவை பெற்றார். யாழ்தான் இந்த இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய விளக்கத்தை கொடு, குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுக்கல, 2 வார்த்தைகள் தான். எந்த அளவுக்கு அல்லாஹ் விளக்கத்தை கொடுத்தான் என்றால் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் என்கிற பேர். குர்ஆனுக்கு விளக்கம் எழுதியவர்கள் சொன்னவர்கள் உலகத்தில் ஏராளமான பேர் இருக்கிறார். அதுக்கெல்லாம் தலைவர் யார் என்று சொன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு குர்ஆனுக்கு ஒரு விளக்கம் சொன்னால் அதுதான் முதல் இடத்தை பெறுகிறது என்று சொன்னால், அப்போ இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு அந்த அறிவு எப்படி கிடைத்தது? அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ. அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் பரக்கத்துக்காக துஆ செய்தான் சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் அதுக்கு பின்னால் என்னான தெரியுமா? சந்தையில் போய் நான் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் பெரிய லாபம், இந்த லாபம் எப்படி வருகிறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்கிறார் அவர். மிக்தாத் ரலியல்லாஹு அவர்களுக்கு துஆ செய்தார்கள், உர்வா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு துஆ செய்தார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் துஆ செய்யப்பட்ட அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள். அலி ரலியல்லாஹு தஆலா ஹைபர் போர்க்களத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா கண்ணில் காயப்பட்டு கண்ணெல்லாம் அப்படியே வீங்கி போய் சரியான வலி வேதனை கண்ணிலிருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. போருக்கு கூட வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே முகாமில் தான் படுத்திருந்தார்கள். கூடாரத்திலே படுத்திருந்த அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து, அழியே நீங்கள் தான் போருக்கு செல்ல வேண்டும், நீங்கள் கொடிபிடித்து நடங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார். யாரை சொல்லலாம் கண்ணு இப்படி இருக்கிறதே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த உமிழ்நீர் எச்சிலை எடுத்து அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த கண்ணிலே வைத்த மறுநீரும் அலி சொல்கிறார்கள், அந்த கண்களுக்கு அப்படி எப்படித்தான் அப்படி ஒரு ஒளி வந்ததோ தெரியவில்லை, எப்படித்தான் அப்படி ஒரு பிரகாசம் வந்ததோ தெரியவில்லை. அதுக்கு பிறகு என் உடம்பிலே கண்ணில் தான் எச்சி தடவுனாங்க, உடம்புல சக்தி வந்து சொல்கிறாங்க அழியலாம், உடம்பில் எனக்கு ஒரு ஆன்மீக சக்தி ஒரு பவர் வந்தது, அந்த பவரை கொண்டு நான் வேகமாக போய் அந்த ஹைபர் கோட்டையினுடைய கதவை பிடித்து அப்படியே உரித்து எடுத்து சுழற்றி சுழற்றி நான் அடித்தேன். 40 பேர்கள் சேர்ந்து தூக்கினால் கூட அசைக்க கூட முடியாத அந்த கதவை அலி ரலியல்லாஹு தனி நபராக போய் அந்த கதவையை அப்படியே பிடுங்கி இருக்கிறார், சுழற்றி சுழற்றி வீசி இருக்கிறார், எதிரிகளை பந்தாடி இருக்கிறான்னு சொன்னால் இந்த பலம் எனக்கு எப்படி வந்தது என்றே தெரியவில்லை, ஆனால் நாயத்தினுடைய துவா தான் என்கிறார். இப்படி பல்வேறு சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்காகவெல்லாம் துவா அவர்கள்லாம் வாழ்க்கையிலே சிறப்பாக இருக்கிறார். அதனால் தான் நமக்கு கூட ஒரு ஆசை வருகிறது, அங்கே போய் நிற்க வேண்டும், அந்த ரவுதாவுக்கு முன்னாலே நின்று பாட வேண்டும். யா சையீத சாதாதி ஜீவத்துக்கு காசிதா, தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே உங்கள் வாசலிலே நான் வந்து நிற்கிறேன், உங்கள் வாசலிலே யார் எந்த ஒரு விருந்தாளி வந்தாலும் அவர் வெறுங்கையாக திரும்ப மாட்டார் என்பது எங்களுக்கு தெரியும் என்றெல்லாம் சொல்லி அழ வேண்டும் என்று நமக்கு துடிக்கிறது. சில முக்கியமான பைத்துகள் இருக்கிறது ரவுதா ஷரீஃபிலே சொல்வதற்கு பொருத்தமான வார்த்தை, இந்த யா சையீத சாதாதி ஜீவத்துக்கு காசிதா அர்ஜூ ஹிமாக்க பலாத்து கையப மக்சதி என்ற அந்த வார்த்தைகள், மாலி சிவா ஹுப்பி லதைக்க வசியத்துமே, உங்களுடைய பிரியத்தை தவிர வேறு எந்த வசீலாவும் எங்களுக்கு இல்லை நாயனே நாயகமே என்றெல்லாம் அவர்களுக்கு முன்னாலே நிற்க வேண்டும். இன்னி நசீலுக்கு நான் உங்களுடைய விருந்தாளியாக வந்திருக்கிறேன், உங்களிடத்தில் யாரெல்லாம் விருந்தாளியாக வருகிறார்களோ அவர்கள் வெறுங்கையாக திரும்ப மாட்டார். உங்களுக்கெல்லாம் ஒரு சம்பவம் தெரியும்ல, அபுல் ஹைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மதீனாவுக்கு ஜியாரத்துக்கு போனாங்க. அப்படி ஜியாரத்துக்கு போன உடனே அந்த காலம் பழைய காலம், அப்போ ஹோட்டல் சாப்பிடலாம் கிடையாது, நாமளாக எடுத்துகிட்டு போனால் தான் உண்டு. போனாங்க, ஒரு நாள் ஆனது, 2 நாள் ஆனது, சாப்பாடு இல்லை, தீர்ந்து போய்விட்டது. அப்போ அக்கம் பக்கத்தில் சாப்பாடு கேட்டு பார்த்தார்கள், யாரும் கொடுத்தவாடு இல்லை. 4வது நாள் சரியான மயக்கமே வந்துவிட்டது அவருக்கு. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதாவிலே போய் நின்று கொண்டு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், நாயகமே இன்றைக்கு நான் உங்களுடைய விருந்தாளியாக வந்திருக்கிறேன், நாயகமே உங்களுடைய விருந்தாளி என்று சொல்லிவிட்டு அவர் படுத்தார். என்ன நடந்தது? அபுல் கைர் சொல்கிறார்கள், நான் படுத்தேன், கனவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், வந்து அலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இதோ நாயகம் உன்னை தேடி வந்திருக்கிறார். நாயகம் என்னை தேடி வந்திருக்கிறார்களா என்று நான் துடிதுடித்து எழுந்து நிற்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே ஒரு ரொட்டி துண்டு இருந்தது, அந்த ரொட்டியை எனக்கு தந்தார், அதை நான் சாப்பிடுவதற்காக 2 துண்டாக அதை பீத்து, ஒரு துண்டு என் வாயிலே இருந்தது,
இன்னொரு துண்டு என் கையில இருக்கிற போது நான் கண் விழித்து விட்டேன். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், கையிலே உண்மையிலே அந்த பாதி ரொட்டி துண்டு இருந்தது. இது அபுல் கைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய வார்த்தை. இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த ஒரு கஷ்டத்தை போய் நாம் சொன்னாலும்